தமிழ்நாட்டில் மினி பஸ்களை மீண்டும் இயக்குவதற்கான அனுமதியை வழங்க மாநில அரசு முடிவு செய்து ஒருங்கிணைந்த மினி பஸ் திட்ட வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்க நகர் அண்ணாநகர் தேனாம்பேட்டை கோடம்பாக்கம் அடையாறு ஆகிய பகுதிகளுக்கு மினி பஸ் சேவை வழித்தடம் வழங்கப்பட மாட்டாது ஆனால் திருவற்றியூர் மணலி மாதவரம் அம்பத்தூர் வனசரவாக்கம் ஆலந்தூர் பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளுக்கு மினி பஸ் சேவை வழங்கப்பட உள்ளது மாநிலம் முழுவதும் எந்தெந்த வழித்தடங்களில் மினி பஸ் சேவைகளுக்கு அனுமதி வழங்குவது எவ்வளவு பேருந்துகளுக்கு அனுமதி வழங்குவது என்பதை அந்தந்த வட்டார போக்குவரத்து வரத்து அலுவலர்கள் முடிவு செய்து அதற்கான அனுமதியை வழங்குவார்கள் என்று அரசு அறிவித்திருக்கிறது அதிகபட்சமாக இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் வரை மினி பஸ்களை இயக்க அனுமதி வழங்கப்படும் என்றும் இதில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு சேவையில்லாத வழித்தடங்களிலும் எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஏற்கனவே சேவை உள்ள வழித்தடங்களிலும் அனுமதி வழங்கப்படும் என்றும் வரைவு திட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மினி பேருந்தில் அதிகபட்சமாக இருபத்தைந்து பேர் பயணம் செய்யும் வகையில் இருக்கை வசதி இருக்கலாம் என்றும் அனைத்து மினி பஸ்களிலும் ஜிபிஎஸ் பொருத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரைவு திட்ட அறிக்கை தொடர்பாக பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை ஜூலை பதினான்காம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பான கருத்து கேட்புக் கூட்டம் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது